எல்லாருமே வந்து தன்னுடைய நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். தொடக்கமாக மகர்ஷியுடைய உடற்பயிற்சியினுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல விரும்புறேன். கடந்த ஒரு 20 வருஷமா மனவளக்கலையோட இருக்கிறேன். 96 இருந்து இந்த பயிற்சி எந்த வகையில நமக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய வயதில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள்ல நட்புகள்ல இருக்கிறவங்களோட நம்மை ஒப்புமை செய்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் சாதாரணமாக நேரிடக்கூடிய எந்த பிரச்சனையும் நமக்கு வரதில்லைங்க. இந்த அந்த வயதிலே வரக்கூடிய, நான் என்னோட வயதை சொல்றேன், 56 வயசு முடிச்சுட்டேங்க. ஆனாலும் அந்த வயது உடையவர்களை என்னுடைய நட்புல உறவுல பார்க்கும்போது முழங்கால் வலி சொல்றாங்க, பாதங்கள்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய இயல்பான ஒரு குறைபாடுகள் எதுவுமே நமக்கு நம்மை தீண்டுவதில்லை. அதற்கு முக்கியமான காரணமாக நம்முடைய மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி தாங்க. அவ்வளவு சிறப்பான உடற்பயிற்சி. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நான் 12 நாள் கோர்ஸ் எல்லாம் எடுக்க போகும்போது முதல் நாள் 2 நாள்ல கேட்பாங்க, என்னங்க இவ்வளவு சிம்பிளா இருக்குதுங்க, இந்த பயிற்சி அவ்வளவு நன்மை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நம்ம பதில் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒன்னும் சொல்ல வேண்டாம், 12 நாட்கள் தொடர்ந்து நீங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, 12வது நாள் முடிவுல அவ்வளவு சிறப்பாக இருக்குமா, இந்த 12 நாள்களிலே மாற்றம் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. உண்மையில இந்த மனவளக்கலை பயிற்சியில இல்லாதது கிடையாது, எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுல உடற்பயிற்சி பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையானது. ஆனா அதுல வந்து நம்ம செய்யக்கூடியது ஒரு உடல் தியானமாக செய்யணும். அதே மாதிரி பாதி பாதியா பிரிச்சு செய்யறது வந்து அவ்வளவு நலம் அளிக்காது. ஏன்னா மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகளை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, முதல்ல கையில இருந்து ஆரம்பிச்சு கால் பயிற்சி, அப்புறம் வஜ்ராசனத்துல அமர்ந்து மூச்சு பயிற்சி, அப்படி ஒன்னொன்னா கொடுத்திருக்காங்க. அப்போ உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளாக நமக்கு வந்து அதை வந்து அமைதிப்படுத்தி அதை இழக்கி கொள்வோம், ரிலாக்ஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப நமக்கு வந்து ஃபிளெக்சிபிளா ஆயிடும், வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடும். அப்ப நம்ம வஜ்ராசனத்துல உட்காரும் போது, அப்புறம் மகராசனம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப சுகமாக இருக்கும். அதனாலதான் மகரிஷி வடிவமைத்திருக்கிற முறை மாறாமல் அந்த கைப்பயிற்சி கால் பயிற்சின்னு ஒவ்வொரு படியாக செய்ய செய்ய அந்த பலன் இறுதியில ரிலாக்ஸேஷன்ல முடிக்கும் பொழுது அந்த ஒரு முழுமையான உணர்வு, இந்த நாள் முழுவதும் நம்முடைய வேலைகளை செய்வதற்கான அனைத்து என்ன சொல்றது சக்தியும் ஆற்றலும் இந்த உடலுக்குள்ள சேர்வதை நம்ம உணர்வாக பெற முடியும். அந்த வகையில நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது உங்களுடைய அனுபவங்களை நீங்க ஒவ்வொருத்தராக பகிர்ந்து கொள்ளலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக மாலதி அம்மாவை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. அவங்க சொன்ன மாதிரி என்னுடைய அனுபவத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு திடீர்னு என்னாச்சு, பிளட்டு அப்படியே கெட்டி ஆயிட்டு அது சடனா அப்படியே விழுந்துடுறேன். அதுமா திடீர்னு அந்த மாதிரி ஆச்சு. விழுந்ததுமே ஐசியூல போட்டு அதை ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, அடுத்து என்ன பண்ணாங்க, இவங்க சீரியஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல முடியாத பெங்களூர் சின்மையால இருந்துட்டு திருப்பி செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் மூலமா சிலிண்டர் வச்சு தூக்கிட்டு போனாங்க. அவங்க போய் அன்கான்சியஸ் ஆயிடுது, பிபி ஏறுது இறங்குது, என்னன்னே அவங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. அப்போ கூட எனக்கு நினைவு வரும்போது எனக்கு தெரிஞ்சது கந்த சஷ்டி ஒண்டி தான். நினைவு வரும்போது சஷ்டி படிச்சு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு என்னாச்சு, அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் இவங்க யோகாக்கு போகலாம், எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப எங்க நாத்தனா தான் யோகாக்கு போ யோகா போ, இப்போ நான் வரல அப்படின்னு 2003 நான் ஜாயின் ஆனது. அங்க அன்னைக்கு வச்ச காலம் இன்ன வரைக்கும் நான் யோகா விட்டு நான் இறங்கவே இல்லை. என் சர்வீஸும் அப்படியே ஒரே நாளே நாள்ல சரி எக்ஸசைஸ் தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது எனக்குமோ ஒரு டிஃப்ரெண்டா என்னமோ நல்லா இருந்த மாதிரி இருந்தது. திருப்பி சரி போகும்போது அப்புறம் நல்லா ஆயிடுச்சு. அப்படின்னு ஒரு 1 தீட்சை கொடுக்கும் போது கண்ணுல தண்ணி அப்படியே கொட்டுது. ஐயோ, இன்னும் ஒரு மாதிரியான ஆனந்தம், ஒரு சந்தோஷம், என்னன்னு என்ன நம்பிக்கை பக்தி மார்க்கத்துல ரொம்ப நான் வாரத்துல 6 நாள் 7 நாள் மறந்தா இருப்பேன். அப்படி இருந்து இந்த தவ தீட்சை எடுத்ததுமே அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. அப்புறமா நினைச்சேன், ஓ
அதுல இருந்து தான் ஆரம்பிச்சேன். அந்த உடற்பயிற்சியில எனக்கு கிடைச்சது ஒவ்வொரு பாயிண்டும், இப்போ நம்ம ஒரு தடுக்கி விழுந்தா கூட அந்த சுருக்கு பிடிச்சுக்கோன்னு வாங்கல, அங்க உள்ள அந்த ஜீவகாந்தத்தை அந்த எவ்வளவு எனக்கு இந்த உடற்பயிற்சியில இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த காந்த சக்தி மூவ் ஆகுறத அளவுக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். மகரிஷி சொல்வாரு, நீங்களே சிந்திச்சு பாருங்க, உணர்ந்து பாருங்க, உணர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸுமே உடற்பயிற்சியில இருந்து நான் கை கால் கை பயிற்சியில இருந்து எத்தனையோ முறை விழுந்திருக்கேன். விழுந்து நான் மாத்திரையோ அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வலிக்கு என்னமோ தைலம் போடுவாங்க, அது என்னமோ என்னமோ சொல்லுவாங்க, ஆயில் போடுவாங்க, என்னென்ன போடுவாங்க, நான் எதுவுமே போட்டது ஒரு எக்ஸசைஸ் தான். கையில எத்தனை முறை பைட்டு தூக்கி இருந்த ஸ்லிப் ஆயிடும், அப்ப கூட நான் கை ஒரு எக்ஸசைஸ் தான். ஒரு முறை விழுந்து இடுப்பு கீழே மூலாதாரத்து கிட்ட அடிபட்டு இருக்குது எனக்கு, அப்ப கூட நான் விடல, அப்பவும் உட்கார் சேர்ல கூட உட்கார முடியாது இருந்துச்சு. அப்புறம் எழுந்து அப்பவும் எக்ஸசைஸ் தான். முகத்துல ஹார்ட் பேஷண்ட் என்னவங்க இந்த கபால பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் அது இன்னும் ஒரு மாஸ்டர் சொன்னாங்க, நிதானமா பண்ணுங்க, எதுவுமே முடியாது முடியாதுன்னு சொல்லாதீங்க, நிதானமா பண்ணுங்க. எப்படி பண்ணணும்னா நம்ம கிளாஸ்ல ஒழுங்கா வந்து அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு அவங்க சொல்றபடி நம்ம கேட்டுட்டு வந்தோம்னா என்ன மாதிரிக்கோ மாத்திரை மருந்து எதுவுமே வேணும். எனக்கு இப்போ 63 இயர்ஸ் ஆச்சு, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு மாதிரி நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். என் பசங்க எல்லாம் உட்கார்வாங்க உட்காந்துருப்பாங்க, நான் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். நான் சொல்லுவேன், என் வயசுக்கே இப்படி செய்யறமா, நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்ல உடம்ப பாத்துக்கோங்கன்னு எவ்வளவோ சொல்லுவேன், அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது நான் சொல்லுவேன், அவங்களுக்கு தெரியும் நல்லாதான் இருக்கு, அவங்க செய்வாங்க, ஒரு வாரம் செய்வாங்க, அப்புறம் விட்டுடுவாங்க. ஏன்னா அவங்க விளையாட்டு பிராக்டிலே இன்னும் இருக்காங்க, நிறைய போட்டிருக்கோம், அவங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த அந்த கபால பத்தி பண்ணும்போது கூட ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, நிதானமா பண்ணுங்க, டாஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் கூட பயந்துட்டு இருந்தேன், அதாவது ரூம்ல உட்கார்ந்தா கூட ஒரு மாதிரி பயம் இருக்கும் எனக்கு, அப்போ மெனோபாஸ் டைம்ல அதெல்லாம் சரியாது எனக்கு, அப்பதான் தெரியும் இந்த மாதிரி டைம்ல இப்படி இருக்கும்ன்றது நம்ம யோகாவுக்கு வந்தது. நம்ம ஒன்றும் டாக்டர் படிக்கல, ஆனா நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன எங்க எங்க மிஸ்டேக் ஆகுது, எங்க எங்க நமக்கு குறை இருக்குதுன்றத உடற்பயிற்சி ஃபுல்லு நம்ம இவ்வளவு நாள் வருஷத்துல நமக்கு எல்லாமே தெரியணும். ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு, இத்தனை வருஷத்துல என்ன ஏன்னா எனக்கு உள்ள காஃப் இருந்ததுன்னா கூட இருக்க எதுக்கு வந்தது இந்த காஃப், இல்ல இந்த ஸ்டமக்ல என்னாச்சா என்ன எல்லாம் அந்த மாதிரி டாக்டர் மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடணும். அந்த மாதிரியான உணவு நம்ம வந்துருச்சுன்னா உடனே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கூட நமக்கு, ஓ இல்லம்மா நீ இந்த மாதிரி இப்படி பண்ண அப்படி பண்ண நம்ம சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால உடற்பயிற்சின்றது இந்த செல்லு கெட்டு போனாதான் நம்ம உடம்புல ஒண்ணுமே பண்ண முடியாது தவிர, மத்தபடி என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஒரு குழந்தையே உருவாக்கக்கூடிய அறிவு நம்ம உடம்புக்குள்ள இருக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைங்களை அது தீக்காதா, அது தீத்தே தீக்கும். அந்த மாதிரி நினைச்சிட்டு நம்ம எல்லாத்தையுமே அந்த செல்லு கிடக்க கடறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மனவளக்கலை பண்ணிட்டோம்னா எல்லாமே நம்மளால கியூர் பண்ண முடியும். போடுறதுக்கு நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக செண்பகம் அம்மாவை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு உடனே கேப்பீங்கன்னு தெரியாது, இருந்தாலும் அதான் என்னுடைய ஆமா கட்டாயமா என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேம்மா. இந்த உடற்பயிற்சியை பத்தி நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, ஏன்னா எங்க அப்பாலாம் ரொம்ப ஃபாலோ பண்ண வர்றது. ஆனா வந்து அத ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக வந்து நம்ம தினம் நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்றதுல வந்து கொஞ்ச நாள் செய்ய வேண்டியது விட்டுற வேண்டியது, கொஞ்ச நாள் செய்ய வேண்டியது விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் இங்க US வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணாக்கா நம்ம வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றது. ஆனா அப்போ வந்து நான் இதெல்லாம் கத்துக்கல, மகரிஷியோட உடற்பயிற்சி எல்லாம் கத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறமா உடற்பயிற்சி கத்துக்கினதுக்கு அப்புறமா இதுல என்னன்னா என்ன வேடிக்கையான விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் வந்து ஹெல்த் கேர் ஜாப்ல தான் இருக்கேன், நான் பிசியோதெரபிஸ்டா இருக்கேன். இருந்தாலும் வந்து நான் மத்த மாதிரியான உடற்பயிற்சிகள் இப்பதான் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றது அந்த மாதிரியான இதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியா வெயிட்ஸ் எல்லாம் வச்சு பண்றேன் அது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா இது வந்து இவ்வளவு சிம்பிளா இருக்கு, இப்ப அம்மா சொன்ன மாதிரிதான் வந்து
இவ்வளோ ஒரு சுலபமான எக்ஸசைஸ் வந்து எப்படி நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு முதல்லலாம் தோணும். அதுக்கப்புறமா வந்து நிறைய அதான் மற்றவங்களோட இந்த ஸ்பீச் எல்லாம் நிறைய கேட்கும்போது எல்லாரும் அதனால பயனடைஞ்சதெல்லாம் சொல்லும் பொழுது இதுல ஒரு பயங்கரமான ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இப்ப வந்து முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வந்து நான் வந்து ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல போய் பேஷண்ட்ஸை பார்க்கும் பொழுது அதுவும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அந்த உடல் நலம் குன்றிய நிலையில அவங்க பாவம் ஒரு ஒரு முறை இப்போ அந்த ரூமுக்கெல்லாம் போகும்பொழுது நான் எல்லாரையும் வாழ்த்த ஆரம்பிச்சிட்டேன். முதல்லலாம் அது தோணாது. இப்ப வந்து சரி நம்ம நம்ம கடமையை என்ன முடியுமோ அதை செய்வோம், ஆனா இவங்களை இந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்ட இது வந்து எதனால இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு மகரிஷி கொடுத்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிருந்திருக்கலாம். ஆனா இங்க வந்து நிறைய அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, நிறைய எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்ல போனாக்கா அவங்களுடைய இளமை காலம்னே எதை சொல்லுவாங்கன்னா அந்த 40-60 தான் அவங்க ரொம்ப இளமையா வந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி எல்லாம் இப்ப இவங்களும் வந்து ஆக்டிவாலாம் இருக்காங்க பண்றாங்க. ஆனா எதனால இவங்க இப்ப வயதாகி அவங்க எல்லாருமே நான் பாக்குற பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த 80-90 இருக்கிறவங்க வந்து பாவம் ரொம்ப வேதனை படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதனோட முக்கியத்துவத்தை வந்து இன்னும் நல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சது. அப்போ நம்ம வந்து அந்த வயோதிகம் வரும் பொழுது இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி ஒரு அருமையான மருந்தை வந்து அதுவும் மகரிஷி வந்து அவரோட உடம்ப வந்து அவரு எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதை கண்டுபிடிச்சு எவ்வளோ ஈஸியா நம்ம கிட்ட அப்படியே கையில தூக்கி கொடுத்துருக்கிறாரு. இதனோட முக்கியத்துவம் நம்மளுக்கு வந்து கட்டாயமா தெரிஞ்சு இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். குழந்தைங்களுக்கும் ஓரளவுக்கு அதை இப்போ ஊட்டிட்டு வரேன். அவங்களும் வந்து ரெண்டு பொண்ணுங்க, ரெண்டு பேருமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து இதனோட இம்பார்ட்டன்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ, இது என்னன்னா நான் இப்போ பாக்குற இப்போ இங்க தெரிஞ்சவங்க எல்லாம் இப்போ ஷோல்டர் பெயின் இருக்கு, கழுத்து வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, இப்ப சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இங்க பக்கத்துல இங்க பாருங்க ஃப்ரீயாவே வந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க வந்து ஏன் போய் கத்துக்க கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனவளக்கலை யோகா இங்க சொல்லி கொடுக்குற இடத்துல வந்து அவங்கள வந்து ரெஃபர் பண்றேன். ஸோ அது மூலியமா நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் பயனடையட்டும் அப்படின்றதையும் சொல்லிட்டு வரேன்மா. அனுபவம் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாணி அம்மாவை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. நானும் அதேதான் சொல்ல விரும்புறேன். நேத்து கொடுத்து இன்னைக்கு நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, பட் என்னோட அனுபவத்தை சொல்லலான் இருக்கேன். குரு வந்து அவ்வளோ எளிமையாக கொடுத்துருக்காரு. நானும் வந்து இங்கே யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எங்கேயும் ஃபுல்லாக போக மாட்டேன். ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் நான். எனக்கு அது பண்ணுவேன் பண்ண மாட்டேன் அப்படி. இப்போ கடந்த ஒரு 2-3 முன்னாடி கிருஷ் ஐயா வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாரு, இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து 49 பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுல ஜாயின் ஆயிட்டு ஒரு செட்டு முடிச்சேன். இப்போ செகண்ட் செட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் அந்த ஒரு செட்டு அந்த கண்டினியூஸா காலையில இருந்து பண்றத வந்து ஒரு ஹேபிட்டா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இங்க வந்து நான் 20 ஆயிடுச்சு யூஎஸ்க்கு வந்து அலர்ஜி இருக்கும் இந்த செடி இந்த புல்லு இதுல இருந்து வந்து அந்த பாலன் அலர்ஜி வரும் எனக்கு. ஸோ அதனால ஃபுல்லாக ஸ்னீஸ் பண்ணுவேன், வீசிங்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து சீஸ்னலாக ஆரம்பிச்சுட்டு த்ரூ அவுட் த இயர் மாதிரி எனக்கு இருந்துட்டு இருந்தது. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 ஒரு வாட்டியாவது ஆன்டிபயோட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆல்பட்ரோலு நிறைய அந்த இதில் வந்து அலர்ஜி மாத்திரை இந்த மாதிரிலாம் எடுத்து ஷார்ட்ஸ் கூட எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு இருந்த நான் இப்போ இந்த ரெண்டு ஒரு 49 இப்ப செகண்ட் சைக்கிள் பண்றேன். பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 நான் கூட பண்ணல இன்னும். அதுக்கே வந்து என்கிட்ட அவ்வளோ மாற்றங்கள் இருக்கு. ஆரம்பிக்கும் போது ஆனா ரொம்ப கொஞ்சம் எனக்கு வந்து படுத்துச்சு. அது சொல்லுவாங்க இல்லையா, எதுவா இருந்தாலும் நம்ம கண்டினியூஸா பண்ணும் போது எல்லாமே வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப முடியாம என் வீட்டுக்காரர் வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாரு.
எப்பவும் போறதுதான் அது, ஆனா மாத்திரை வாங்கிட்டு வருவேன். ஸ்டெராய்ட் ஷாட்ஸ் தான் கொடுப்பாங்க எனக்கு, ஏன்னா அது உடனே இறங்கணும், இல்லாட்டி அந்த லங் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது, சுருங்கிருக்கு அப்படி இப்படின்னு நிறைய இங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லாம் கேட்டுட்டு வந்தேன் என்னென்னலாம் இருக்குன்னு, ஏன்னா கொஞ்சம் ரொம்பவும் வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஃபுல்லா அப்பப்போ எனக்கு எப்போ ரொம்ப முடியாம இருக்கோ அப்போ வந்து கபாலபதி பண்ணுவேன். அப்புறம் வந்து நம்ம அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அஞ்சுமே. கொஞ்சம் மூச்சு விட முடியல அப்படின்னோன்னே அதை பண்ணுவேன். இந்த மாதிரி அடிக்கடி அந்த ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு வாட்டியாவது பண்ணிடுவேன். அப்படியே செய்து செய்து அந்த மாத்திரையே எடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த ரெண்டு மூணு மாசமா நான் வந்து இந்த ஃபால்க்கெல்லாம் வந்து எடுத்திருக்கணும், ஆனா நான் வந்து மாத்திரையே எடுக்காம நல்லா இருக்கு. ஸோ சுவாமிஜி கொடுத்த எக்ஸசைஸ் வந்து அவ்வளோ எளிமையாகவும் இருக்கு, அதை நான் பண்ணதுல இதெல்லாம் வந்து எனக்கு கிடைத்த நன்மைகள். இது மட்டும் இல்லை கான்ஸ்டிபேஷனும் எனக்கு இருக்கு. அதுக்கும் வந்து நம்மளோட அந்த ரிலாக்ஸேஷன், அதுக்கு முன்னாடி இருக்க அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிறது எல்லாத்துக்குமே பண்ணுது அப்படிங்கிறதுனால அதையுமே வந்து நான் காலையில் எக்ஸசைஸோடு ஒரு வாட்டி பண்ணிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து தூக்கம் வந்து நல்லா இருந்திருக்கு. நல்லா படுத்தோன்னு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தூங்கிடுறேன். காலையில எழுந்தும் எனக்கு ஓரளவுக்கு ஃபுல்லா சரியாயிடுச்சுன்னு இல்லை, பட் இந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு இது பண்ணதுக்கே எனக்கு இவ்வளோ மாற்றங்கள் இருக்குன்னா இன்னும் இதுக்கு வாழ்க்கை ஃபுல்லா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எனக்கு கிடைச்ச பலன்கள் சுவாமிஜி கிட்ட இருந்து கொடுத்த அந்த எக்ஸசைஸ் பண்ணதுனால. அதனால எல்லாருமே பண்ணணும். இதுல வந்து சௌமித்ரன் ஐயா வந்து ஒரு யூடியூப்ல வீடியோவா போட்டிருக்காரு, இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. சுவாமிஜி கொடுத்த எக்ஸசைஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி டீட்டெயில்டா இருக்கு. அது எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணி அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா கூட அதுல இருந்து நிறைய இதோட நன்மைகள், எக்ஸசைஸ் நன்மைகளை வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், இது நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து கட்டாயமா பண்ணணும். நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பத்திலயும் எல்லாரும் நல்லா இருக்க முடியும், அப்பதான் வந்து அடுத்து வெளியிலயும் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ அதுக்கு சுவாமிஜியோட எக்ஸசைஸை எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை வந்து எல்லாருக்கும் சொல்லி தந்து எல்லாருமே பண்ணுங்கிறது எனக்கு ஒரு இது. குரு அருள் தான் எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க வளமுடன். பேசவும் தெரியாதுமா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உடற்பயிற்சி நான் வந்து சேர்ந்ததுல இருந்து தொடர்ச்சியா உடற்பயிற்சி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ எனக்கு 3 kids இருந்தப்பயும் சரி, கிட்ஸுங்க டிஸ்டர்ப் பண்ணிருவாங்கன்னு அதுக்கு முயர்லியாவே எந்திரிச்சு நான் வந்து தொடர்ச்சியா நான் உடற்பயிற்சி நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சோ நிறைய நன்மைகளும் எனக்கு வந்து, நான் உடற்பயிற்சி செய்ய காரணம் வந்து என்னோட ஒர்க்குங்க எல்லாம் நிறைய இருக்கும், அது எல்லாத்தையும் பினிஷ் பண்றதுக்கு எனக்கு உடற்பயிற்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால நான் உடற்பயிற்சியை டெய்லி விடாம நான் செய்வேன். பட் என்னைக்கா ஒரு நாள் ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் வந்து ரொம்ப ரேரா அவாய்ட் பண்ணிருப்பேனே ஒழிய, மத்தபடி எல்லா நாளும் உடற்பயிற்சி செய்யாம என்னால இருக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே அன்னைக்குள்ள நான் கம்ப்ளீட்டா பினிஷ் பண்றதுக்கு எனக்கு உடற்பயிற்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு கான்பிடென்ட்னாலையும் அதனால நான் அதை தொடர்ச்சியா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப உடற்பயிற்சி நம்ம பண்றதுனால உடலும் சரி உள்ளமும் சரி ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். உடற்பயிற்சியை வந்து சில பேர் அது வெறும் உடற்பயிற்சியா பார்க்காம அது ஒரு தவம் மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா, நமக்கு தவத்துல உட்கார்ந்துருந்தா கூட வந்து நமக்கு தவம் நல்லா என் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வராம வந்து நல்லா உதவி செய்யும். ஸோ உடற்பயிற்சி ஒரு தவம் மாதிரி நினைச்சு பண்ணுங்க, எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க தவத்துல உட்கார்ந்தா நிறைய எண்ணங்கள்லாம் நிறைய வருது, தவமே பண்ண முடியலன்னு. உடற்பயிற்சியை யாரு சரியா பண்ணிட்டு வரீங்களோ அவங்களுக்கு தவம் நினைச்ச
பச்ச மாதத்துல எவ்வளவு சத்தமா இருந்தாலும் எங்க இருந்தாலும் உட்கார்ந்தா அப்படியே நல்லா புடிபடுங்கிறது என்னுடைய பர்சனலான கருத்து அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது சாமிஜி வந்து மர்ம கலைஞர், அது நிறைய பேர் படிச்சிருப்பாங்க எல்லாம், அதுல மெடிக்கல் எல்லாம் வாங்கியிருப்பாங்களாம் கூட தெரியும். மர்ம கலை புள்ளிகள் அத்தனையும் ஒருங்கிணைச்சு வந்து நமக்கு உடற்பயிற்சியா சாமிஜி ரொம்ப எளிய முறையில கொடுத்துருக்குறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள உடல்ல இருக்க எல்லா வியாதிகளுமே வந்து சீக்கிரமா வந்து குணமாகும், வியாதி இல்லாதவங்களுக்கு வியாதி வராம பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்நாளை நீடிச்சு கொள்றதுக்கு வந்து இந்த எளிமையான உடற்பயிற்சி ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட்கலாம், வாழ்நாளை நீடிச்சு ஆயில நீடிச்சு எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கடைசி காலத்துல வரைக்கும் அடுத்தவங்க உதவி இல்லாம, எனக்கு கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உடம்பு சரியாம பெட்லயே படுத்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுங்க, என்னோட ட்ரெஸ்ஸ மாத்தி விடுங்க, எனக்கு தலையேசி விடுங்க, இந்த மாதிரி எந்த இதையுமே சொல்ல வந்து நம்ம தேவையே இருக்காது. நம்ம சாமிஜியோட உடற்பயிற்சியை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா கடைசி வரைக்கும் வந்து நமக்கு ஒரு நம்ம ஏன் நம்ம அவ்வளவு நாள் உயிர் வாழணும் அப்படின்னா 95 வரைக்கும் நம்ம ஏன் அப்படி இருக்கணும்னா, நாம எவ்வளவு நாள் அதிகமா இருக்கிறோமோ அவ்வளவு நாள் நம்மளுடைய கர்ம வினைய நாமளே வந்து காலி பண்ணிட்டு கிளம்பிடலாம், இறையோடி சேர்ந்துடலாம். அதுக்காவது நம்ம வந்து நீண்ட ஆயுளோட இருக்கணும், அதற்கு சாமிஜியோட உடற்பயிற்சி ரொம்பவே உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நல்லா கடைசி வரைக்கும் இருந்தாங்க, நேத்துதான் பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு காலையில இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சாமிஜியோட பயிற்சி நமக்கு ஒரு முக்தியும் கொடுக்கும், வந்து நல்ல ஒரு உதவியாவும் இருக்கும். ரெண்டாவது மெயினா பெண்களுக்கெல்லாம் சொல்லணும்னா, பெண்களுக்கு வந்து அழகு மேல ரொம்பவே ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும். உடற்பயிற்சியை யாரு தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்க இளமையாவும் இருக்கலாம், அழகாவும் இருக்கலாம், சுறுசுறுப்பாவும் இருக்கலாம். இது எல்லாருமே கண்கூடா நீங்க பாப்பீங்க, நம்ம பேராசிரியர்கள்ல எல்லாமே இருக்கட்டும், நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம போதை கோவிந்தராஜன் அம்மா எடுத்துட்டீங்கன்னா கூட, அவங்க கூட எவ்வளவு சுறுசுறுப்பு, எவ்வளவு ஒரு அழகு, எவ்வளவு ஒரு ஸ்லிம்மு எல்லாமே தெரிய வரும். அதே மாதிரி எல்லா பேராசிரியர்களும், அந்த அம்மான் மட்டும் இல்ல, எல்லாருமே அதுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இளமையோடையும் ரொம்ப அழகோடும் இருப்பாங்க, எந்த பியூட்டி பார்லருக்கும் போக தேவையே இருக்காது. இது என்னுடைய கருத்து. சோ இதோட நான் என்னோட உரைய முடிச்சுக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.